கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் திருமண முடிவுகள் என்ற தலைப்பிலே யூடியூப்பில் பதிவிடுகிறேன். அனைவரது நல்லாசியுடன் வணக்கம். இப்போ பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், அதாவது வந்து நட்சத்திரங்களின் கோத்திரங்கள், ஒவ்வொரு பகுதிக்கு 4 நட்சத்திரம் வரும். முதல் பகுதி ஸ்ரீ முனிவர் மரிசியின் கோத்திரம். ரெண்டாவது பகுதிக்கு ஸ்ரீ வசிஷ்டருடைய கோத்திரம். மூணாவது பகுதிக்கு ஸ்ரீ ஆங்கிரேசரின் கோத்திரம். நாலாவது பகுதிக்கு ஸ்ரீ அத்ரி முனிவரின் கோத்திரம். அஞ்சாவது பகுதிக்கு புலஸ்தியா முனிவரின் கோத்திரம். ஆறாவது பகுதிக்கு ஸ்ரீ புலாகா முனிவரின் கோத்திரம். ஏழாவது பகுதிக்கு கிருதகோத்ரா முனிவரின் கோத்திரம். ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவர்களுக்கும் என் இதயபூர்வ வணக்கங்கள். இந்த ஜோதிடத்திலே நிலைநாட்டுவதற்கு அவர்களின் அருளாசியுடன் திருமண முடிவு எடுத்தல் என்கிற ஜோதிட அமைப்பிலே மிகவும் இம்பார்ட்டன்ட். கடவுள் கொடுக்கக்கூடியவரம். நாங்கள் எத்தனையோ ஜாதக பொருத்தம் பார்த்து எத்தனையோ கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி திருமணம் முடிவு எடுத்தல். திருமணம் முடிவு எடுத்தல்னா திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். திருமணம் சம்பந்தமாக பெண்ணிற்கும் ஆணிற்கும் உள்ள திருமண பொருத்தங்களை பற்றிய விவரங்கள். திருமண பொருத்தத்தின் போது 10 விதமான பொருத்தங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை. தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வஷியம், ரச்சு பொருத்தம், வேதை. தினப்பொருத்தம் கணிக்கும் பொழுது பெண்ணிலிருந்து ஆண் வரை நட்சத்திரங்களை கணக்கிட வேண்டும். இதில் ஆண் நட்சத்திரத்தையும் பெண் நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரை கணக்கிடும் பொழுது பெண்ணின் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கூறுகிறோம். அப்போ ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத் என்றால் அதிர்ஷ்டம் என்றும், மூணாவது விபத்து என்றால் துன்பம் என்றும், நாலாவது சேமா நன்மை என்றும், அஞ்சாவது பிரத்யேகா தடைகள் என்றும், ஆறாவது சாதகா துணை புரியும் கருவி என்றும், ஏழாவது வதம் வந்து அழிவு என்றும், எட்டாவது மைத்ரா நட்பு என்றும், ஒன்பதாவது பரமைத்ரா நெருங்கி நட்பு என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. பெண் நட்சத்திரத்திலிருந்து பையனுடைய நட்சத்திரம் வரை 2, 4, 6, 8 ஆகி இருந்தால் நலம். 3, 5, 7 வந்தால் பொருத்தமில்லை. ரெண்டாவது பாரியாயத்தில் மூணாவது நட்சத்திரத்தின் முதல் பாதமும், அஞ்சாவது நட்சத்திரத்தின் 4வது பாதமும், 7வது நட்சத்திரத்தின் 3ம் பாதமும் தவிர்க்க வேண்டியவை ஆகும். மேற்சொன்ன நட்சத்திரங்களில் இதர பாதங்கள், அடுத்த பாதங்கள் சுபமானவை. நட்சத்திரங்களின் 3வது பாரியாயம் சுபமானது. 27வது நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 27 வந்தால் பொருத்தமாகாது. இரு நட்சத்திரங்களும் ஒரே ராசியில் இருந்தால் பொருத்தம் உண்டு. பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 22 வந்தால் அந்த நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும். இந்த நட்சத்திர அமைப்பிற்கு பத வைநாசிகா என்று பெயர். பாதைகளை உண்டு பண்ணும் என கசியபர் முனிவர் கூறுகிறார். தவிர்க்க வேண்டிய பெண் ஆண் நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும், சதய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆகும். திருமண பொருத்தத்திற்கு சேர்க்க வேண்டிய பெண் ஆண் நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அஸ்தமும் ஆகும். கடைசியாக சொன்ன இரு நட்சத்திரங்களை கொண்ட பெண் ஆண் இருவரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நலன்களையும் கடவுளின் அருளால் சிறப்பாக வாழ்வர். நட்சத்திரங்கள் கேட்டையும் சதயமும் குடும்ப நலனை பாதிக்கும். உத்தரமும் மிருசிஷம் அஸ்தம் மூலம் பொருள் நஷ்டத்தையும் குடும்பத்தில் இறப்பையும் உண்டாக்கும். அதிகமான ஆண் குழந்தை யோகத்திற்கான நட்சத்திரங்கள். ஆண் நட்சத்திரம் ரோகிணியாகவும் பெண் நட்சத்திரம் மகமாக வந்தால் பல புத்திரர்கள் பிறப்பதற்கான யோகம் உண்டாகும். பூரட்டாதியும் ரோகிணியும் அந்த மாதிரி பலனையே அளிக்கும். அதிகமான பெண் குழந்தைக்கான யோகம். ஆணிற்கு அஸ்வினியும் பெண்ணிற்கு புனர்பூச நட்சத்திரங்கள் வந்தால் அநேக பெண் குழந்தைகள் உண்டு. ஆணிற்கு சுவாதியும் பெண்ணிற்கு உத்திராட நட்சத்திரமாக அமைந்தால் அதிகமான பெண் குழந்தைக்கு உண்டான யோகம். ஆண் பெண் இருவரிடையே தீராத துவேஷம் உண்டாகும் நட்சத்திரங்கள். ஆண் நட்சத்திரம் ரேவதியும் பெண் நட்சத்திரம் திருவாதியும் பரஸ்பர பகையை உண்டாக்கும். டெய்லி சண்டை வந்துட்டே இருக்கும். கேட்டை உத்திர நட்சத்திரங்களுக்கு அதே மாதிரி டெய்லி சண்டை வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து துஷ்ட ஆண் குழந்தைக்கான யோகம்.
ஆண் விசாகம் பெண் மக நட்சத்திரமாக வந்தால் துஷ்டபுத்திரன் பிறப்பான். அதாவது துஷ்டபுத்திரன் அப்படின்னா ரொம்ப கேடி கில்லாடி இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆணும் பெண்ணும் சத்ருவாதல், ஆணின் நட்சத்திரம் விசாகம் ஆகும், பெண்ணின் நட்சத்திரம் திருமணமாக வந்தால் ஒருவருக்கொருவர் டெய்லி பிரச்சனை தான். ஆணும் பெண்ணும் அஸ்வினி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக வந்தால் ஆண் பெண் இருவரும் பிரிந்து வாழ்வார். விதவையாகக்கூடிய யோகம், ஆண் உத்திரட்டாதி பெண் மிருசேஷ நட்சத்திரமாக வந்தால் பெண் விதவையாவார். சுகத்தை அனுபவிக்கும் யோகம், ஆண் உத்திராடம் பெண் ரேவதி நட்சத்திரமாக வந்தால் ஆண் பெண் இருவரும் சுகத்தை அதிகமாக அனுபவிப்பர். சுபிட்சம் ஏற்படுதல், ஆண் மூலம் பெண் பூரட்டாதி நட்சத்திரமாக வந்தால் சுபிட்சம் உண்டு. பரஸ்பர சிநேகம் உண்டாகுதல், ஆண் பூராடம் பெண் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அமைந்தால் ஆண் பெண் இருவரிடையே பரஸ்பர பாசம் உண்டாகும். இது வந்து மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஜோதிட விதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கூட மனசில் நினைச்சிட்டு இது என்ன மங்களி பொருத்தம் இல்லாத நட்சத்திரத்தை பொருத்தம் இருக்குன்னு சொன்னால் இதுவும் பொருத்தம் உண்டு, அது அதுக்குன்னா பின்னாடி கருத்து வரும். பணக்காரராக இருக்கணும்னா ஆண் பரணி பெண் பூசம் நட்சத்திரங்கள் இணைந்து வந்தால் இருவரும் செல்வந்தராக வாழ்வார். இதையும் அப்படி தான் சொல்லுவாங்க, மங்களி பொருத்தம் இல்லாததையே இவர் சொல்லிட்டார் பொருத்தத்தை அப்படின்னு. சரி, ஆண் பெண் இருவருக்கு ஒரே ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடிய பலன். சில சந்தர்ப்பங்களில் ஆண் பெண் இருவருக்குமே ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாக அமைந்து உண்டு. இருவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாக இருப்பின் சிலர் விளக்க கூறினாலும் இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்றால் வந்தால் சுபமானவை. ரோகிணி, திருவாதிரை, மகம், அஷ்டம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகியவை ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பாதிப்பு வராது. இருவருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு பொருத்தம் இருக்குது, தினப்பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது. அஸ்வினி, கிருத்திகை, மிருசிஷம், புனர்பூஷம், பூஷம், பூரம், உத்திரம், சித்திரை, அனுஷம், பூராடம், உத்திராடம் முதலியவை ஆண் பெண் இருவருக்கும் இந்த நட்சத்திரமாக வந்தால் அவை தவிர்க்க வேண்டிய அம்சமாகும். பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், பூராடம் இருவரின் ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாக இருந்து அவை வெவ்வேறு ராசியில் இருந்தால் ஆண் நட்சத்திரத்தின் பகுதி மூன்று ராசியில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தை சேர்க்கலாம். வேறு விதமாக இருப்பின் சேர்ப்பது சரியல்ல. உதாரணமாக ஆண் பெண் இருவருக்கும் விசாக நட்சத்திரம் என எடுத்துக்கொள்வோம். பையனுக்கு விசாக நாலாம் பாதமும் பெண்ணுக்கு விசாக மூணாம் பாதமாக வந்தால் சேர்க்கலாம். அதாவது பையனுக்கு விருச்சிக ராசியும் பெண்ணுக்கு துலா ராசியும் வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆண் பெண் இருவரின் நட்சத்திரமும் ஒரே ராசியை சேர்ந்து அதில் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துக்கு முன்னதாக வந்தால் சேர்க்கலாம், இல்லாவிடில் அசுத்தம். விளக்கு விதி, ஒரே ராசியில் அமைந்தும் நட்சத்திரங்களில் கீழ்கால நட்சத்திரங்கள் விளக்க வேண்டியவை பரணியும் கிருத்திகையும், அவிட்டமும் சதயமும், பூசமும் ஆயிலும் ஆகும். ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாக வந்தால் அது கீழ்காணும் நட்சத்திரங்களில் பெண் நட்சத்திரம் வந்தால் பொருத்தத்தை தவிர்க்க வேண்டும். அஸ்வினி, கிருத்திகை, மிருசிஷ மகம், அஸ்தம், சுவாதி, பூராடம், சதயம் ஆகியவை ஜென்ம நட்சத்திரம் ரெண்டு ராசியில் அமையக்கூடிய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாக அமைந்து அவை வெவ்வேறு ராசிகளாக அமைந்தால் மூன்று ராசியில் இருக்கும் நட்சத்திரத்தின் பகுதி பெண் நட்சத்திரமாக வந்தால் பொருத்தம் உண்டு. அதே சமயம் அதே நட்சத்திரத்தில் மூணு பாதங்கள் வேறு ராசியில் ஆண் நட்சத்திரமாக அமைய வேண்டும். உதாரணமாக கிருத்திகையை எடுத்துக்கொள்வோம். கிருத்தியின் முதல் பாதம் வரை மேஷமும் ரெண்டு மூணு நாலாவது பாதம் முடிய விருஷபம் என நாம் அறிவோம். கிருத்தியின் முதல் பாதம் மேஷம் பெண்ணுடைய ராசியாக அமர்ந்து இதர மூணு பாதங்கள் ஆணுக்கு ரிஷபராசியாக அமைந்தால் பொருத்தம் உண்டு. நட்சத்திரம் சமபாதியாக பிரித்து உதாரணம் அவிட்டம் முதல் ஒன்று ரெண்டு பாதம், மகரம் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள், கும்பமாக அமைந்தால் நட்சத்திரத்தின் முதல் ரெண்டு பாதங்கள் அடங்கிய ராசி ஆண் ராசியாக வந்தால் பொருத்தம் உண்டு. கனப்பொருத்தம், அஸ்வினி, மிருசிஷம், புனர்பூஷம், பூஷம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி ஆகியவை தேவகணத்தை சார்ந்தவை. மனுஷகணம், பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரட்டாதி, அதாவது வந்து மனுஷகணம், ராட்சசகணம், கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், சதயம், அவிட்டம் இவை ராட்சசகணமாக வருகிறது. அடுத்தபடியாக ஆண் பெண் இருவருக்கும் ஒரே கணமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒருவர் தேவகணத்தில் அமர்ந்து மற்றொருவர் மனுஷகணத்தில் அமர்ந்தால் பொருத்தம் மத்தியமானது. ஒருவர் நட்சத்திரம் தேவகணத்தில் அமர்ந்து மற்றொருவர் ராட்சசகணத்தில் அமர்ந்தால் பொருத்தம் அசுபமானது. மனுஷகணம் ராட்சசகணமும் கண்டிப்பாக இழப்பை அளிக்கும். ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் மானுச ராட்சசகணமாக அமைந்தால் திருமணம் தோல்வி அடையும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மனுஷகணம் ராட்சசகணத்தை சேர்ந்துன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், அது கூட பிரச்சனை. ஜாதகத்தில் எல்லா பொருத்தமும் இருக்குது, ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், கண்டிப்பாக அப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அதாவது வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. விளக்கு விதி, பெண்ணின் ஜென்ம நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் 14 நட்சத்திரங்கள் தாண்டி அமைந்தால் ராட்சசகணத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். விளக்கு விதி இது, அதாவது வந்து பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்தில் 14 நட்சத்திரங்கள் தாண்டி அமைஞ்சிருக்க வேண்டும், அப்போ வந்து இந்த ராட்சசகணத்தால் ஏற்படும் பாதிப்பு வந்து குறையும். மகேந்திர பொருத்தம், பெண் நட்சத்திரத்திலிருந்து பையனின் ஜென்ம நட்சத்திரம் வரை 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 ஆக அமைந்தால் இருவருக்கும் வாழ்க்கையில் இன்பத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிக்கும்.
ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரத்தை தாண்டி இருந்தால் ஸ்ரீ தீர்க்கம் சுபமாக அமையும். அதை வந்து ஆயுளை பற்றி சொல்கிறது. சிலர் 7வது நட்சத்திரத்தை தாண்டி இருந்தாலே சுபமாகும் என்று கூறுகின்றனர். யோனி பொருத்தம் வம்சத்தை உண்டு பண்ணும் ஆண் பெண் இருவரின் உடல் உறுப்பு என்பது இதன் பொருள். ஆகவே ஆண் பெண் இருவரின் நட்சத்திரத்துக்கு இயற்கையிலே இந்த குணம் அமைந்துள்ளதா என விவாக பொருத்தத்தில் கவனிக்க வேண்டும். அவ்வாறு கணக்கிட்டு செய்யும் பொழுது அது ஒரு பொருத்தமாக கணக்கிடப்படும். அஸ்வினி சதயம் குதிரை, பரணி ரேவதி யானை, பூஷம் கிருத்திகை ஆடு, ரோகிணி மிருஷம் பாம்பு, ஆயிலம் புனர்பூஷம் பூனை, மகம் பூரம் எலி, உத்தரம் உத்திராடம் உத்திரட்டாதி பசு, சுவாதி அஸ்தம் எருமை, விசாகம் சித்திரை புலி, கேட்டை மனுஷம் வந்து மான், மூலம் திருவாதிரை நாய், பூராடம் திருவோணம் குரங்கு, அவிட்டம் பூரட்டாதி சிங்கம், பரஸ்பர விரோதமுள்ள விலங்குகள். குரங்கும் மானும், மானும் யானையும், குதிரையும் எருதும், பசுவும் புலியும், பூனையும் எலியும், பாம்பும் எலியும், பாம்பும் கீரிப்பிள்ளையும், நாயும் மானும் பிறவியிலே ஒன்றுக்கொன்று விராத சுபோகம் உள்ளவை. ஆகவே இதை குறிக்கும் நட்சத்திரங்களை ஆண் பெண் இருவருக்கும் யோனி பொருத்தத்தில் சேர்த்துவது சரியல்ல. ஆண் பெண் இருவருக்கும் இன்பமான வாழ்க்கையும் நிரந்தரமான சுகமும் கிட்ட இருவரும் ஒரே யோனி உள்ளவர்களாக அமைதல் விசேஷமானது. வித்தியாசமானவரின் அது மத்தியமான பொருத்தத்தை கொடுக்கும். விரோத மனப்பான்மை உள்ள யோனி பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை சேர்த்தால் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை சண்டை சச்சரவு உண்டாகும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நட்சத்திரங்களும் அவற்றை குறிக்கும் மிருகங்களும் அஸ்வினி குதிரை, பரணி யானை, கிருத்திகை ஆடு, ரோகிணி பாம்பு, மிருசிஷம் பாம்பு, திருவாதிரை நாய், புனர்பூஷம் பூனை, பூஷம் செம்மறியாடு, ஆயில்யம் பூனை, மகம் எலி, பூரம் பெருச்சாலி, உத்தரம் பசு, அஸ்தம் எருது, சித்திரை புலி, சுவாதி எருமை, விசாகம் புலி, அனுஷம் மான், கேட்டை மான், மூலம் நாய், பூராடம் குரங்கு, உத்திராடம் குதிரை, திருவோணம் குரங்கு, அவிட்டம் பெண் சிங்கம், சதயம் குதிரை, பூரட்டாதி ஆண் சிங்கம், உத்திரட்டாதி மாடு, ரேவதி யானை. அப்புறம் ராசி பொருத்தத்துக்கு வருவோம். இப்போ ராசி பொருத்த அமைப்பில் ஜென்மராசி என்பது ஜனகாலத்தில் சந்திரன் இருக்கும் வீடாகும். பெண்ணின் ஜென்மராசி பையனின் ஜென்மராசியிலிருந்து 12வது ராசியிலோ, அதாவது பையனின் ஜென்மராசி பெண்ணின் ஜென்மராசியில் 2வதாக அமைவது கூடாது. பெண்ணின் ஜென்மராசி ஆணின் ஜென்மராசியிலும் 12வதாக அமைதல் கூடாது. அப்படி அமைந்தால் அது இறப்பை கொடுக்கும். ஆணின் ஜென்மராசி பெண்ணின் ஜென்மராசியிலிருந்து 3வதாக வந்தால் மனவேதனை அதிகமாக கொடுக்கும். அதற்கு மாறாக ஆணுடைய ஜென்மராசியிலிருந்து பெண்ணின் ஜென்மராசி 3வதாக வந்தால் சந்தோஷத்தை அளிக்கும். ஆணின் ஜென்மராசி பெண்ணின் ஜென்மராசியிலிருந்து 4வதாக அமைந்தால், அதாவது பெண்ணின் ஜென்மராசி ஆணின் ஜென்மராசி 10வது வீட்டில் இருந்தால் ஏழ்மையை கொடுக்கும். பொருத்தத்தில் எவ்வளவு டெக்னிக் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்துறது கூட பெருசு இல்லை. அதற்கு மாறாக பெண்ணின் ஜென்மராசி ஆணின் ஜென்மராசியிலிருந்து 4வதாக வந்தால் பொருள் வசதியுடன் வாழ்வர். பையனின் ஜென்மராசியிலிருந்து பெண்ணின் ஜென்மராசி 5வதாக வந்தால் பெண் விதவை ஆவார். அப்போ ஆணுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. இப்போ வந்து பையனுடைய ராசியிலிருந்து 5வதாக பொன் ராசி வந்ததுன்னா அது விதவை, அதுவும் ஒரு காரணமே. பெண்ணின் ஜென்மராசியிலிருந்து பையனின் ஜென்மராசி 5வதாக வந்தால் பெண் தும தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள். அப்போ வந்து பெண்ணினுடைய ராசி மிதுனம், பையனுடைய ராசி வந்து துலாமாக இருந்தால் பெண் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இது உதாரணத்துக்கு மட்டும்தான். பையனின் ஜென்மராசி பெண்ணின் ஜென்மராசியிலிருந்து 6வதாக வந்தால் குழந்தைகளை இழப்பாள். அதற்கு மாறாக பெண்ணின் ஜென்மராசியிலிருந்தும் பையனின் ஜென்மராசி 6வதாக வந்தால் அதிகமான குழந்தைகளுடன் சுகமாக வாழ்வாள். பையனுடைய ஜென்மராசியும் பெண்ணினுடைய ஜென்மராசியும் ஒன்றுக்கொன்று நேர்கோட்டில் அமைந்தால், அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பின் ஆணும் பெண்ணும் நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக வாழ்வார். இம்மாதிரி ராசி அமைவது சமசப்தமம். சமசப்தமம்னா பெண் ராசி வந்து மேசமாக இருந்தால் துலா ராசி வந்து 7வது ராசியாக வர்றத சமசப்தமம். ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான். இந்த அமைப்பில் பொருத்தம் அமையும் பொழுது ரஜு வேதை கணம் ராசி விதிகளில் குறைபாடுகள் ஏற்பட்டும் அவை நிவர்த்தியாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. விலக்கு விதி, பையனுடைய ஜென்மராசி பெண்ணினுடைய ஜென்மராசியில் 2வதாக வந்தால் இருவருக்குமே இரட்டைப்படை ராசியாக அமைதல் வேண்டும். பெண்ணின் ஜென்மராசி ஆணின் ஜென்மராசியிலிருந்து 12வதாக வந்தால் அது ஒற்றைப்படை ராசியாக வந்தால் கெடுதலை உண்டு பண்ணும். பையனுடைய ஜென்மராசி பெண்ணினுடைய ஜென்மராசியிலிருந்து 6வதாக வந்தால் மிக மிக நன்மை. அதாவது மேஷமும் கன்னியும், அதாவது தனுசும் ரிஷபமும், துலாமும் மீனமும், கும்பமும் கடகமும், சிம்மமும் மகரமும், மிதுனமும் விருச்சிக்கும் அருமையான நன்மை கிடைக்கும். ராசியாதிபதி செவ்வாய், மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கு அதிபதி இவர். அவருக்கு புதனும் சுக்கிரன் நண்பர்கள், இதர கிரகங்கள் விரோதியாவார். சுக்கிரன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபர், சூரியனையும் சந்திரனையும் தவிர இதர கிரகங்கள் நண்பர்கள். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபன் சூரியனை தவிர இதர கிரகங்கள் நண்பர்கள். கடகத்தின் அதிபதி புதனும் குருவும் நண்பர்கள், இதர கிரகங்கள் எதிரிகள். சிம்மத்தின் அதிபன் குரு, சிம்மத்தின் அதிபன் சூரியன், குரு அவருடைய நண்பன். குரு மகரத்திற்கும் மீனத்துக்கும் அதிபன். செவ்வாய் தவிர இதர கிரகங்கள் நண்பர்கள். சனி பகவான் மகரத்தின் அதிபதி, குரு
குரு வந்து அவருடைய எதிரி. வசிய பொருத்தம், மேஷத்துக்கு வசியம் சிம்மம் விருச்சிகம், ரிஷபத்துக்கு கடகம் வசியம், மிதுன ராசிக்கு கன்னி வசியம், கடக ராசிக்கு தனுசு வந்து விருச்சிகம், சிம்ம ராசிக்கு வந்து துலா ராசி, வசிய ராசி கன்னி ராசி, மீன ராசி மிதுன ராசி, துலா ராசி மகர ராசி, விருச்சிக ராசி கன்னி ராசி கடக ராசி, தனுசு வந்து மீன ராசி, மகர ராசிக்கு கும்பராசி மேசராசி, கும்பராசிக்கு மேசராசி மட்டும், மீன ராசிக்கு வந்து மகர ராசி. சந்திரன் ஆட்சி செய்யும் ராசி அதாவது பையனின் ஜென்ம ராசி பெண்ணுடைய ஜென்ம ராசிக்கு மேற்கூறிய முறையில் அனுகூலமாக அமைய வேண்டும். அதேவேல் பெண்ணுடைய ஜென்ம ராசி பையனுடைய ஜென்ம ராசிக்கு அனுகூலமாக அமைய வேண்டும். இவ்வாறு அமைந்தால் இவருக்குமிடையே ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. புதுசு புதுசா ரச்சு பொருத்தம் என்றால் மாங்கல்ய பொருத்தம். ரச்சு பொருத்தம் என்பது திருமணத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான பொருத்தமாகும். ரச்சு என்றால் கயிறு என்று பொருள். நட்சத்திரங்களில் ரச்சு பொருத்தத்தை ஐந்து விதமாக பிரிக்கலாம். பாதரச்சு அசுவினி ஆயிலம் மகம் கேட்டை மூலம் ரேவதி, ஊரு ரச்சு பரணி பூஷம் பூரம் அனுசம் பூராடம் உத்திரட்டாதி, நாபி ரச்சு கிருத்திகை புனர்பூஷம் உத்திரம் விஷாகம் உத்திராடம் பூரட்டாதி, கண்டரச்சு கண்டரச்சுனா கல்திரச்சு மாங்கல்ய கவுரச்சு, ரோகிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம், சிரோரச்சு மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம், ஆண் பெண் இருபதி நட்சத்திரம் பாதரச்சுவில் வந்தால் வாழ்வில் அதிகமான அலைச்சலும் நிலையற்ற தன்மையும் ஏற்படும். ஊரு ரச்சியில் வந்தால் சொத்துக்களின் இழப்பு ஏற்படும். நாபி ரச்சுவில் வந்தால் குழந்தைகளின் இழப்பு ஏற்படும். அப்போ வந்து பரணி பூசம் பூர மனுஷம் பூரட்டா பூராட உத்திரட்டாது இப்படி வந்து ஒரே இதில் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி வந்து சொத்துக்களின் இழப்பு நாபி ரச்சுவில் வந்தால் குழந்தைகளின் இழப்பு ஏற்படும். அப்போ நாபி ரச்சுனா கிருத்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாது, இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கண்டரச்சு மாங்கல்ய பொருத்தம், மெயின் மாங்கல்ய பொருத்தம் வந்தால் பெண்ணுக்கு தான் முதல்ல இழப்பு ஏற்படும். ஆம்பளைக்கு என்ன இன்னொரு பொண்ணை கூட கட்டிக்குவான். சிரோரச்சுவில் வந்தால் உடல்நிலை பாதிப்பு ஆணுக்கு ஆயுள் பாதிப்பு கெட்டும். அப்போ மிருசிஷம் சித்திரையை விட்டு மூனையும் வந்து ஒன்று கூட சேர்த்தக்கூடாது. ஆகவே ஆண் பெண் இருவரின் நட்சத்திரங்களும் ஒரே ரச்சுவில் வருவதை தவிர்த்து வெவ்வேறு ரச்சுவில் சேர்ப்பது தான் வாழ்க்கை இன்பமாக அமைய சுபமானது. இவ்வாறு முனிவர்கள் ரச்சுவை பற்றி விவரிக்கின்றனர். ஒரு வார்த்தை, பெண்களுக்கு மிக முக்கியமாக ருது ஜாதகம் இருந்து பொருத்தம் பார்த்து செய்துவிட்டால் நீங்கள் எல்லா விதத்திலையும் ஜெயிப்பீர்கள். நான் இத்தனை போட்டு பண்ணினேன், இப்படி பொண்ணை கொடுத்த, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் புலம்பாது இருக்கிற ருது ஜாதகம் மிகவும் அவசியமே. அது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். கடவுள் வந்து உங்களுக்கு நல்லவழி போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், நாடி வந்த கோல் என்ன செய்யும், கொடுங்கூட்டம் எல்லா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் அந்த ஒரு டைம் வந்ததுன்னா உடனே இப்போல்லாம் வந்து ருது வந்து அடுத்த மாதத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க. அதெல்லாம் தப்பு. உண்மையை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக வழிகாட்டுவார். எதுக்குமே வழிகாட்டல் இல்லாமல் கிடையாது. வேதை பொருத்தம், கீழ்காணி நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று வேதை தராதவை. கீழ்காணி நட்சத்திரம் வரும் ஆண் பெண் இருவருக்கும் வேதை அமையாததால் திருமணத்தை முடிவு செய்து நல்ல இல்லை. அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுசம், கிருத்திக்கு விசாகம், ரோஹிணிக்கு வந்து சுவாதி, திருவாதிரைக்கு திருவோணம், புனர்பூசத்துக்கு வந்து உத்திராடம், பூசத்துக்கு பூராடம், ஆயிலி நட்சத்திரம் மூலம், மகமும் ரேவதியும், பூரமும் உத்திரட்டாதியும், உத்திரமும் பூரட்டாதியும், அஸ்தமும் சதையும், மிருசிஷம் சித்திரையும், அவிட்டமும் ஒன்று யாவும் இவை ஒன்று கொண்டு வேதை பொருத்தமே இல்லை. இது இந்த மாதிரி அமைஞ்சால் கல்யாணத்துக்கே நிறுத்தி போடணும், வேண்டான்னு சொல்லிடணும். விளக்கு விதி, பெண்ணின் ஜென்மராசியின் அதிபனும் பையனுடைய ஜென்மராசியும் ஒன்றாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருப்பினும் அவருடைய ஜென்மராசி ஒன்று கொண்டு நேர்கோட்டில் இருமுனைகளில் அமர்ந்தாலும் ரச்சு வேதை கணம் ராசி இவற்றினால் ஏற்படும் அசுவ பலன்களை கணக்கில் கொள்ள வேண்டாம். இது ஒரு விதி. எல்லாமுக்குமே விதி இருக்குது, விதி இல்லாத எந்த சோசியுமே கிடையாது. விவாகத்தான பொருத்தங்களில் தினம் கணம் ஜோனி ராசி ரச்சு போன்ற அஞ்சு முக்கிய பொருத்தங்கள் இருந்தாலே ஆண் பெண் இருவருக்கும் பொருத்தம் உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவற்றில் தினம் பொருத்தம் ரச்சு பொருத்தம் மிகவும் முக்கியமானவை. தினம் பொருத்தம் பிராமணர்களுக்கும், கணப்பொருத்தம் க்ஷத்திரியர்களுக்கும், ராசி பொருத்தம் வைசியர்களுக்கும், யோனி பொருத்தம் உழைப்பாளிகளுக்கும் முக்கியமானவை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தினம் கணம் போன்றவற்ற பொருத்தங்களின் பலாபலன்கள், தினம் பொருத்தம் இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கணப்பொருத்தம் இருந்தால் பொருள் நிறைய கிடைக்கும். மகேந்திர பொருத்தம் இருந்தால் அந்யோனித்தம் கிடைக்கும். ஸ்ரீ தீர்க்கம் இருந்தால் நன்மை கிடைக்கும். யோனி வந்து குழந்தைகளை நல்லா கிடைக்கும். ராசி குடும்ப விருத்திகளை கிடைக்கும். ராசியாதிபதி பொருளாதார அபிவிருத்தி தானிய அபிவிருத்தி கிடைக்கும். வசியம் ஒருவருக்கொருவர் உள் அந்யோனியத்தை கிடைக்கும். ரச்சி வந்து மங்களத்தையும் இல்லற இன்பத்தையும் கிடைக்கும். வேதை அதிகமான குழந்தைகளையும் கொடுக்கும். மேற்கண்ட விதங்களில் ஆண் பெண் இரு ஜாதங்களும் திருமண பொருத்தம் அமைய கண்டிப்பாக கீழ்கண்ட அஞ்சு பொருத்தங்கள் அமைய வேண்டும். அவை தினம் கணம் யோனி ராசி ரச்சு. அவ்வாறு அமையாவிடியில் திருமணத்தை நடத்த வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டால் சகுனத்தை ஆதாரமாக வைத்து திருமணம் நடத்தலாம். அதை கோயிலில் வந்து சகுனம் கேட்டு செய்கிறது, கோயிலில் பூ கேட்டு செய்கிறது, இந்த மாதிரி. பெண் நட்சத்திரங்கள் பரணி திருவாதிரை ஆயிலி மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் சுவாதி கேட்டை பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் முதல் என. அலி நட்சத்திரங்கள் மிருசீசம் சதயம் மூலம். ஆண் நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோகிணி புனர்பூஷம் பூசம் அஸ்தம் அனுசம் புத்திர பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி முதலியன.
ஆணின் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாயும் பெண்ணின் நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாய் இருந்தால் பொருத்தம் சுபமானது, மாறுபட்டால் நன்மை அளிக்காது. ஆணின் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரம் முறையே அலியாகவும் பெண்ணாகவும் அமைந்தால், அல்லது ஆண் பெண் இருவர் நட்சத்திரம் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அமைந்தாலும் பொருத்தம் நடுத்தரமாக அமையும். இதையும் பார்க்க சொல்கிறார்கள் பொருத்தம் என்றால். நட்சத்திரங்களின் கோத்திரங்கள், நமது நடைமுறையில் இருப்பது 27 நட்சத்திரங்கள். அத்துடன் கூட அபிஷித் நட்சத்திரத்தை சேர்த்தால் மொத்தம் 28 நட்சத்திரங்கள் ஆகின்றன. அபிஜித் நட்சத்திரம் என்பது உத்திராட நட்சத்திரத்தின் 4 பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் 28 நட்சத்திரங்களையும் சேர்ந்தது பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் 4 நட்சத்திரங்கள் வரும். முதல் பகுதி முனிவர் ஸ்ரீ மகரிஷியின் மரிஷியின் கோத்திரத்தையும், 2 பகுதிக்கு ஸ்ரீ வசிஷ்டருடைய கோத்திரத்தையும், 3 பகுதிக்கு ஆங்கிரேசர் ஸ்ரீ ஆங்கிரேசர் கோத்திரத்தையும், 4 பகுதிக்கு அத்ரி முனிவரின் கோத்திரத்தையும், 5 பகுதி ஸ்ரீ புலஸ்திய முனிவரின் கோத்திரத்தையும், 6 பகுதி புலாக முனிவரின் கோத்திரத்தையும், 7 பகுதிக்கு கிருதகோத்ரா முனிவரின் கோத்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆண் பெண் இருவரின் கோத்திரம் வெவ்வேறாக இருத்தல் அவசியம். ஒன்றாக இருந்தால் அது கெடுதலை உண்டு பண்ணும். இந்த விதியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளின் ஜாதிகள், கடகம் மீனம் விருச்சிகம் இவை பிராமண ஜாதியும், துலாம் சிம்மம் தனுசு இவை சத்திரிய ஜாதியும், மேஷம் மிதுனம் கும்பம் இவை வணிக ஜாதியும், விருஷம் ரிஷபம் கன்னி மகரம் இவை தாழ்பட்ட ஜாதியும் குறிக்கின்றன. உயர்ந்த ஜாதியில் பிறந்த பெண்ணுக்கு தாழ்ந்த ஜாதியில் பிறந்த ஆணுடன் திருமணம் செய்தால் நன்மை பயக்காது. இது முக்கியமான பாயிண்ட். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கல்யாணம் உண்டா, இப்போ ஜாதி ஜாதின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கடகத்தில் மீனத்தில் இருந்ததுன்னா அதாவது வந்து பிராமணராக பிறந்தாலும் சரி புறக்காட்டும் சரி கடவுள் வந்து பிராமணன் கொடுத்துட்டா அப்படி. அதே மாதிரி துலாம் சிம்மம் தனுசு இவங்க வந்து அதாவது ஜாதி வந்து சொந்த ஜாதியை சொல்லிட்டு சத்திரிய இனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், தவறு கிடையாது. உண்மை சொல்கிறதுனால தவறு கிடையாது, போய் சொன்னால் தான் பயக்க வேணும். மேசராசி மிதுனராசி கும்பராசி இவை வணிக ஜாதி, வியாபாரம் பண்ண அதிகமாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. விருச்சி அதாவது ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி இவை தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு அதாவது வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் உயர்ந்த ஜாதியில் பிறந்த பெண்ணிற்கு தாழ்ந்த ஜாதியில் பிறந்த ஆணுடன் திருமணம் செய்தால் நன்மை பயக்காது. அதுலேயும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலையும் இப்படி யாய்ப்பு வச்சு இப்படி யாய்ப்பு வச்சு மண்டையில் கை வச்சுட்டு அழுக வேண்டியதான். சரி, ஆகவே திருமண பொருத்தம் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் மகரிஷிகள். இதில் இருக்கிறது இது மட்டும்தான். இன்னும் கணிதத்துக்கு போக வேண்டிய உள்ளது. இன்னும் திருமண பொருத்தம் 3 பாட்டு போட உள்ளேன், இன்னும் 2 பாட்டு பாக்கி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போட முடியும். உங்களது எல்லோரும் நல்லாதருடன். கல்யாணம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோசியர்கிட்ட வராங்க. உதயமாக லக்னத்திலிருந்து 3, 5, 7, 10, 11 ஆகிய வீடுகளில் சந்திரன் இருந்தாலோ அல்லது குருவினால் பார்க்கப்பட்டாலோ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து பொருத்தம் பார்த்து எனக்கு வந்து பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்து கேட்டிருக்கிற நேரத்துக்கு, அந்த கேள்வி எழும் நேரத்தில் துலாம் விருஷிவம் ரிஷபம் கடகம் இவை உதய லக்கணம் ஆகி சுபகிரங்கள் பார்க்கப்பட்டாலோ அல்லது சுபகிரங்கள் அந்த ராசிகளில் இருந்தாலோ உண்டு என்ற பதிலை ஜோதிடர்கள் கூறலாம். கேள்வி கேட்கும் நேரத்தில் தேய்பிரை சந்திரன் இரட்டைப்பட்ட ராசி உதயமாகும் லக்னத்திலிருந்து 8 வீட்டிலும் அசுபகிரங்கள் இருந்தால் பதிலே இல்லை கிடைக்காது அப்படின்னு சொல்லிடலாம். கேள்வி கேட்கும் நேரத்தில் உதயமாகும் லக்னத்தில் 5, 6, 8 வீடுகளில் சந்திரன் இருந்தால் கல்யாணம் நடக்க வேண்டிய ஆண் பெண் இருவரை பற்றியானால் தம்பதிகள் 8 வருடங்களில் இறப்பார்கள் என உறுதியாக கூற வேண்டும். உதய லக்னத்தில் செவ்வாய் இருந்து 7 வீட்டில் சுபகரம் கேள்வி கேட்கும் நேரத்தில் பெண் கெட்ட நடத்தி உள்ளவளாகவோ அல்லது அவளது குழந்தைகள் இறக்கும். குறிப்பிட்ட மனம் முடிக்க தீர்மானித்த கணவன் 8 வருடங்களில் இறப்பார். கேள்வி கேட்கும் நேரத்தில் உதயமாகும் லக்னத்தில் சந்திரனும் 7 வீட்டில் செவ்வாயும் இருந்தால் திருமணமாகி 8 வருடங்களில் கணவர் இறப்பார். கேள்வி கேட்கும் நேரத்தில் உதயமாகும் லக்னத்தில் 5 வீட்டிலோ அசுபகிரகம் இருந்தால் அது நீச்சனாக ஆனாலும் அசுபகிரங்களால் பார்க்கப்பட்டாலும் குழந்தைகள் மரணமோ அல்லது அவர்களின் கெட்ட நடத்தியாலோ மனக்கிளேசம் ஏற்படும். ஆகவே முன்னோர்கள் பெரியோர்கள் அருளிய திருமண பொருத்தம் சிறப்பாக யூடியூப் வாயிலாக எனது குருவின் ஆசையோடும் என் தாய் தந்தையின் ஆசையோடும் மற்றும் எனது நண்பர்களின் நல்ல ஆதரவோடும் யூடியூப்பில் பதிவிட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமான வீடியோ தான். வீடியோ முடிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த திருமணத்தை பொருத்தத்தை பற்றி புரியும். இன்னும் 2 பார்ட் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுவும் சிறப்பு தான், இதை விட சிறப்பு என்று எல்லாமே அந்த 3 ஒரே டைப்பில் தான் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடு, டிகிரி மெத்தடு, யுரேனஸ் பார்ட் அதாவது வந்து யுரேனஸு நெப்டியூனு அந்த மாதிரி ப்ளூட்டோ இதில் எல்லாம் வச்சு பொருத்தங்கள் பற்றி பேசுறது, இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் 2 வந்து தூமன் பரிவேடன் அந்த மாதிரி எல்லாம் மாந்தி இதையெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது எப்படி என்னங்கிறத பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாதவுடன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்க. இப்படிக்கு என்றென்றும் அன்புடன் ஜெமினி தங்கவேல் ஸ்டோர். நன்றி, வணக்கம்.